அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாஜகவின் நடவடிக்கைகளுக்கு தேர்தலில் மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர் உல்லா தெரிவித்துள்ளார். கோவை கரும்புக்கடை பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக தேர்தல் அறிக்கையை கடுமையாக குறை கூறினார். பாஜக தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் தந்திரங்களை கொண்டிருப்பதாக சாடிய ஜவாஹிர் உல்லா, இதற்கு முந்தைய தேர்தல்களில் பாஜக கொடுத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் விமர்சித்தார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய ஜவாஹிர் உல்லா, அதற்கெல்லாம் தேர்தலில் மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று குறிப்பிட்டார். கோவைக்கு சென்னையை போன்ற ஒரு மெட்ரோ ரயில் வேண்டும் என்று திமுக அரசு 10 கோடி ரூபாய் அளவில் திட்ட மதிப்பீடுகளெல்லாம் செய்திருக்கின்றது. இந்த கோவைக்கு மெட்ரோ ரயில் வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் இருந்த அதிமுகவினர், பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் எங்கேயாவது விவரித்திருக்கிறார்களா? இங்கு எந்த அளவுக்கு சிறு குறு தொழில்கள் எல்லாம் நசிந்து வருகிறது, இதை பற்றி அவர்கள் குரல் எழுப்பி இருக்கிறார்களா? எனவே இந்த தேர்தலில் அதிமுகவுக்கும் சேர்த்து கோவை மாவட்ட மக்களும் பாஜகவுடன் அவர்கள் பாஜகவினுடைய அனைத்து கொடுமைகளிலும் அடக்குமுறைகளிலும் பங்கு கொண்டார்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள், நல்ல ஒரு பதிலடியை கொடுப்பார்கள். திமுக வேட்பாளர்கள் அமோகமாக வெற்றி